இளங்கற்பதி முருகனுக்கு அரோகர உதியுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நிறை தரும் திருப்புகள் நிகழ்ச்சியிலே நேற்றைய தினம் நவநீதமும் திருடி உடலோடு என்று ரகுராமன் சிந்தை மகிழ் மருகோணி என்பதை பற்றி சிந்தித்தோம் ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று அந்த உரியில் வைத்திருக்கக்கூடிய வெண்ணெயை திருடி அவர் வாயிலே சாப்பிடுவது வழக்கமாயிடுச்சு ஆனால் தான் யசோதை வந்து உரலை கட்டி போட்டாங்க இதை தான் அழகாக பிரிதொரு திருப்புக்கொள்ள அருணகிரிநாதர் அழகாக எடுத்து சொல்கிறார் இடையர் மனைதோறு நித்த முறி தயிர் நெய் பால் குடிக்க இரு கையுறவே பிடித்து உரலோடே இருகிட அசோதை கட்ட அழுதிடு கோபால கிருஷ்ணனியல் மறுகோணி குரத்தி மணவாலா பா எப்படி கொண்டாந்து சேர்க்கிறார் பாருங்க முருகனை வந்து யார் ஏயா அந்த வெண்ணையை திருடி சாப்பிட்ணும் உலகம் உயும் பொருட்டு அவர் சாப்பிட்ணும் ஒரு தடவை கிருஷ்ண பரமாத்மா மண் எடுத்து வாயில போட்டுண்டார் அம்மாவுக்கு தாங்களை ஏதாவது ஒரு குழந்தை மண் எடுத்து சாப்பிடும்போது தாயுள்ள தாங்குமா ஓடி வந்து அந்த வாயை தட்டிட்டு வாயை திறந்து பார்த்தா இரு பதினான்கு லோகமும் அந்த திருவாயில் தெரிந்து தான் அப்பேற்பட்ட கிருஷ்ண பரமாத்மா அதை நிறுவுறுது அதை அதை வந்து அழகாக இந்த திருப்புகளில் சொல்கிறார் இடையர் மனைதோறு நித்த முறிதையர் நெய் பால் குடிக்க இரு கையுறவை பிடித்து உரலோடே இருகிட அசோதை கட்ட அழுதிட கோபாலகிருஷ்ணனியல் முரு மருகோனே குரத்தி மனவாளா அப்பேற்பட்ட முருகா முருகன் யார் கிருஷ்ணன் யார் இவா இரண்டு பேருக்கும் உள்ள உறவு என்ன உற உறவின் தொடர்பு என்னென்ன பரமாத்மா மாமனார் முருகப்பெருமான் மருமகன் அதைத்தான் இங்கு அழகா அருணகிரிநாதர் அதுக்கு அதுக்கடுத்தது நவலோகமும் கைத்தொழ நவலோகம் ஒம்பது உலகம் நவலோகம் ஈரேழு பதினான்கு லோகம் இங்கே நவலோகம்ன்றார் நவலோகம் நவகண்டம் நவலோகம்ன்றது நவகண்டம் அந்த நவகண்டம் அந்த ஒன்பது கண்டத்திலையும் முருகனை வந்து எல்லாம் நமஸ்காரம் பண்ணிக்கிறாங்களா அது என்னென்ன கண்டம் மூவருக்கும் தேவருக்கும் யாவருக்கும் முழுமுதற் கடவுளாகிய முருகப்பெருமான் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் இந்த மூன்று தெய்வங்களுக்கும் முழுமுதற் கடவுள் முருகப்பெருமான் ஆதலால் நவகண்டத்தில் உள்ள ஆன்ம கோடிகள் அனைத்து பேரும் முருகனை கை கூப்பி முருகா முருகாய் என்று வணங்குகிறார்கள் நவலோகமும் கை தொழ நிச்சதேவ லங்கிருது அது அரு அருமையாக சொல்கிறார் இந்த திருப்புகளில் அருணகிரிநாதர் சுவாமிகள் மூவருக்கும் தேவருக்கும் விஷ்ணு மகேஸ்வரனுக்கும் முப்பத்தி முக்கோடி தேவர்களுக்கும் ஆன்ம கோடிகளுக்கும் முழுமுதற் கடவுளாகிய முருகப்பெருமான் ஒன்பது கண்டத்திற்கும் முழு கடவுளாகிய முருகப்பெருமானை ஆன்ம கோடி பக்தர்கள் அனைவரும் கைகூப்பி முருகா முருகாய் என்று நமஸ்காரம் செய்கிறார்கள் இதை தான் அருணகிரிநாதர் இங்கே சொல்றார் நவகண்டம்ன்றது என்ன பரத கண்டம் முருகண்டம் கிம்புருட கண்டம் இனாவிரத கண்டம் அறிவருட கண்டம் கேதுமால கண்டம் இரமிய கண்டம் புத்திராவசு கண்டம் இரணிய கண்டம் இந்த ஒன்பது கண்டம் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் நவகண்டம் நவகண்ட மிருதம் நவகண்டம் பரத கண்டம் முருக கண்டம் குரு கண்டம் புருட கண்டம் இனாவிரத கண்டம் அறிவருட கண்டம் கேதுமால கண்டம் இரமிய கண்டம் புத்திராவசு கண்டம் இரணிய கண்டம் இந்த ஒன்பது கண்டத்தில் உள்ள ஆன்ம கோடிகள் அனைவரும் முருகா முருகா முப்பத்தி முக்கோடி தேவர்களின் தலைவனே மும்மூர்த்தியின் தலைவனே என்று இரு கரம் கூப்பி முருகனை நமஸ்காரம் செய்து தொழுது வருகின்றனர் அதைத்தான் அருணகிரிநாதர் சொல்கிறார் நிஜதேவ லங்கிருத நிஜ தேவ லங்கிருத அப்படின்றார் பிற தெய்வங்களைப் போல் அல்லாமல் நி நிஜமான தெய்வம் அப்படின்றார் மீதியெல்லாம் பொய்யான தெய்வம் இல்லை அருணகிரிநாதர் இங்கே நிஜதேவ லங்கிருத நிச்சதேவ லங்கிரதன்னு என்ன பிற தெய்வங்கள் போல் அல்லாமல் இரவாமலும் பிறவாமலும் இருக்கும் தனிப்பெரும் தெய்வம் முருகனுக்கு பிறப்பு கிடையாது இறப்பு கிடையாது அப்போ மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் பிறப்பு இறப்பு இருக்கான்னா அதுவும் இல்லை ஏன் இந்த இடத்துல அருணகிரிநாதர் ஒரு முருகனுக்கு ஒரு பெரிய மேன்மை கொடுத்து சொல்கிறாருன்னா முருகன் வந்து தாய் வழியாக பிறக்கவில்லை தோன்றினார் மற்ற தெய்வங்கள் எல்லாம் தாய் வழியாக வந்தாங்க ஆனால் முருகப்பெருமான் அங்கிங்கினாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்த ஜோதி பிழம்பாக பரமேஸ்வரனுடைய சோம சூரிய அக்னி நிலோச்சனாய இனமுகம் மூன்றாவது கண்ணாகிய ஞானக்கண்ணிலே இருந்து தீப்பொறியாக வெளிவந்தவன் முருகப்பெருமான் அதைத்தான் இங்கு சொல்றார் பிற தெய்வங்களைப் போல் அல்லாமல் இரவாமலும் பிறவாமலும் இருக்கும் தனி பெரும் தலைவன் முருகப்பெருமான் என்றார் சொல்றார் என்றும் அகலாத இளமைக்கார் என்றார் எப்பொழுது பார்த்தாலும் பதினாறு வயசு தெரியும் முருகப்பெருமான் என்றும் அகலாத இளமைக்காரன் பெண்மான் முருகன் பிறவான் இரவான் பெண்மான் முருகன் செம்மான் மகளை திருடும் திருடன் பெண்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மாயிரு சொல்லற என்றளுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே கந்தர் அனுப்புவதில் முதல் சொல்றார் முருகனுக்கு பிறப்பு இல்லை இறப்பு அப்படியே தோன்றியவன் அதைத்தான் நிச்சதேவ லங்கிருத நலமான கரு விலை கோவே அப்படின்றார் சகல கலைகளும் முருகனிடம் இருந்துதான் தோன்றியது அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்றார் வேத ஆகங் ஆகமங்களும் முருகப்பெருமானிடம் இருந்தே தோன்றியது சகல கலை முழுவதும் வள பெருமாளே அப்படின்னு பிரிதொரு திருப்புகளில் அருணகிரிநாதர் சொல்றார் சகல கலைகளும் தோற்றுவித்தவன் முருகப்பெருமானார் வேதங்களை தோற்றுவித்தவன் முருகப்பெருமானார் அதுக்கு அடுத்தபடியாக சௌந்தரிக முகமும் ஆயிரம் முருகனுக்கு முருகனுடைய அழகுக்கு உலகத்தில் நிகர் யாரையுமே சொல்ல முடியாது ஆயிரம் மன்மதர்கள் கூடினாலும் அந்த அழகுக்கு சமமாகாது அதை பற்றி தான் அருணகிரிநாதர் அழகா இங்கே எடுத்து சொல்றார் ஆயிரம் மன்மதர்கள் கூடினாலும் முருகனுடைய அழகுக்கு அழகாகாது அப்படின்னு சொல்றார் இந்த அழகை பற்றி இந்த திருவாவினன் குடியை பற்றி நாளை தினம் சிந்திப்போமாக அன்பு வணக்கம்